வணக்கம் டு எம்எஸ் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோல்டு ஃபிஷ்ஷஸை எப்படி கேர் பண்ணுறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு கோல்டு ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜனும் இது ஒரு முக்கியமான. செகண்ட் பாயிண்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே அந்த கோல்டு ஃபிஷ்க்கு மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு பண்ணும், இது ஒரு முக்கியமான. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்கோ, அதாவது டீக்ளோரின் போர்ஷன் சொல்லுவாங்க. அது இருக்குன்னா நீங்கள் வந்து மிஸ்கோவாக இருக்கும், கடையில் எந்த கடைகள்லாம் கிடைக்கும் அப்படி அவங்க எந்த கருமே கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி நேரடியாக போய் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதிலே தெரியும் மேல் எப்படி இருக்கும் ஃபீமேல் எப்படி இருக்கும். மேலுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி சின்னதாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து வெள்ளி பெருசாக இருக்கும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா வென்ட், அதாவது அதோடய பின்பகுதி. அதாவது மேல் வந்து ஆளாட்டு அந்த பின்பகுதி மேலுக்கு தெரியாது, ஃபீமேலுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முட்டை இருந்ததுன்னா குட்டி போடணும், அதனாலலாம் தெரியும். ஃபீமேலை நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கலாம். ஃபீமேலுக்கு வெள்ளை பார்லையும் மேலுக்கு வந்து அவ்வளோட்டு தெரியாமல் ஒரு சின்ன டாட் கலரில் ஒத்திக்கு தான் இருக்கும் வென்ட். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலே எப்படி நம்ம வந்து ப்ரீடிங் டைமில் ஐடென்டிஃபை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலே வந்து ப்ரீடிங் டைம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதோடய தாடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் வந்திருக்கும், அதோடய ஆனல் ஃபின்னும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கோல்டு ஃபிஷ் ப்ரீடர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.